இந்த பூமியில மனிதனோட காலடி படாத ஒரே ஒரு இடம் எதுன்னு கேட்டா இந்த இடத்தை சொல்லலாம். பூமியை தாண்டி நிலவுல கூட போய் கால் வச்சாச்சு, ஆனா பூமியில இருக்கிற இந்த ஆழ்கடல்ல மட்டும் ஏன் முழுமையா ஆராய முடியல? அங்க போறவங்க எல்லாம் என்ன ஆனாங்க? அப்படி அங்க என்ன மர்மம் இருக்குன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உலகத்தோட முதல் உயிர் பிறந்ததே கடல்ல இருந்துதான்னு சொல்வாங்க. அப்படிப்பட்ட இந்த கடல் உங்களுக்கு பிடிக்கும்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி எஸ்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பல கிரகங்களுக்கு செயற்கைக்கோள்களை அனுப்பி ஆராய்ச்சி செய்து வருகிறோம். ஆனா நம்ம பூமியில இருக்க ஆழ்கடலை இன்னும் முழுமையா ஆராய்ச்சி செய்து முடிக்க முடியல. ஏன்னா விண்வெளி பயணத்தை விட மிகவும் கடினமானது இந்த ஆழ்கடல் பயணம்தான். இந்த உலகத்திலேயே மிக ஆழமான மரியானா அகலியின் கீழே என்ன இருக்கு, இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மரியானா அகலி ஹவாய் மற்றும் பிலிப்பைன்ஸ் இடையில குவாம் என்ற சிறிய தீவுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு. இந்த மரியானா அகலி தான் பூமியில இருக்க கடலோட மிகவும் ஆழமான பகுதி. இதுவரைக்கும் மனிதனால கண்டுபிடிக்கவே முடியாத பல மர்மங்கள் இந்த ஆழ்கடலோட அகலியில தான் ஒளிஞ்சிருக்கு. கண்ணுக்கு முழுமையா தென்படாத பல ரகசியங்களை இந்த அகலி மறைச்சு வச்சிருக்குன்னு சொல்றாங்க. நம்ம பூமிக்கு வெளியில இருக்க மாதிரியே கடலுக்கடியிலையும் எரிமலைகள், சிறு குன்றுகள், பள்ளத்தாக்குகள், மாபெரும் மலைத்தொடர்கள்னு நிறைய இருக்கு. மனிதர்கள் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத பல கடல்வாழ் உயிரினங்கள் இந்த கடல்ல வாழ்ந்துட்டு இருக்கு. இன்னும் பல மர்மங்கள் இந்த பகுதியில மறைஞ்சு இருக்கிறது தான் உண்மை. பூமியோட ஆழ்கடல்ல இன்னும் முழுமையா ஆராய்ச்சி செய்யாததுக்கு முக்கிய காரணம் கடலோட அழுத்தம் தான். ஆழ்கடலுக்குள்ள நாம கீழே போக போக நீரோட எடை அதிகரிக்குது. இயல்பா இருக்க கடல் அழுத்தத்தை விட மரியானா அகலியோட கடல் நீர் அழுத்தம் 1000 மடங்குக்கு அதிகமா இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆழ்கடல்ல இருக்க அழுத்தம் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் மரியானா அகலியில இன்னொரு பிரச்சனையும் இருக்குது, அதுதான் வெளிச்சம். கடலோட ஆழத்துக்கு போக போக சூரிய ஒளியோட வெளிச்சம் மறைய தொடங்கிடும். சூரிய ஒளி சுமார் 200 மீட்டர் ஆழம் வரை தான் தெரியும். அடுத்த 1000 மீட்டர் ஆழம் வரைக்கும் ஓரளவு வெளிச்சம் தான் இருக்கும். சுவாச கருவியோட உதவியோட மனிதன் 1000 அடி வரை மட்டும்தான் பயணிக்க முடியும். மனிதனால ரொம்ப நேரம் கடலோட ஆழத்துல இருக்க முடியாது. ஆழ்கடலோட அழுத்தத்தால மனிதனோட உடல்ல சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது கொப்பளங்கள், மூட்டு வலி, இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும். நீர்மூழ்கி கப்பல் கூட ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு மேல பயணிக்காது. ஏன்னா கடல் நீரோட அழுத்தத்தால நீர்மூழ்கி கப்பலும் வெடிச்சு சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை விட பல மடங்கு ஆபத்தானதுதான் இந்த மரியானா ட்ரென்ச். இதனாலதான் மனிதனால இன்னும் ஆழ்கடலை முழுமையா ஆராய்ச்சி பண்ணி முடிக்க முடியல. மரியானா அகலியில இருக்க சேலஞ்சர் மடு என்ற பள்ளம் தான் பசிபிக் கடல்ல இருக்க மிகவும் ஆழமான பகுதி. இந்த பகுதியை மரியானா நீள்வரி பள்ளம்னு சொல்றாங்க. இது சுமார் 2550 கிலோமீட்டர் நீளமும் 69 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. இதோட ஆழம் கிட்டத்தட்ட 7 மைல், அதாவது சரியா சொல்லணும்னா 36,201 அடி. நம்ம கடலை பத்தி இதுவரைக்கும் ஆய்வு செஞ்சது 5% மட்டும்தான். மீதம் இருக்க 95% ஆராய முடியல. நம்ம பூமியில மனிதர்களாகிய நாம தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், மீன்கள், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் எல்லாம் இருக்கு. இது மாதிரி இல்ல, இன்னும் இதை விட அதிகமான உயிரினங்கள் இந்த பெருங்கடலுக்குள்ள இருக்கு. உலகத்திலேயே ஆழமான பகுதியான இந்த மரியானா அகலி எப்படி இருக்கும்னா தேய்பிரி நிலவு வடிவத்துல இருக்கும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா 1870-75 பசிபிக் பெருங்கடலை ஆய்வு செய்யறாங்க. HMS சேலஞ்சர் தான் அந்த கப்பலோட பெயர். அப்போ அந்த கப்பல்ல பயணிக்கிறவங்க மரியானா ஐஸ்லாண்ட்ஸ் பக்கமா போறாங்க. அப்பதான் 1875 இதை கண்டுபிடிக்கிறாங்க. மத்த கடலை விட பெருசா ஆழமா இருக்குன்னு ஆச்சரியப்படுறாங்க. அப்போ அவங்க ஏதோ ஆழமான பகுதி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் மரியானா ட்ரென்ச். மரியானா ஐஸ்லாண்ட் பக்கத்துல இருக்கனால மரியானா ட்ரென்ச்னே பேர் வச்சிட்டாங்க. இந்த பயணத்தப்ப 4700 புதிய உயிரினங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அகலியில இருக்க எல்லா பகுதியுமே ஒரே ஆழத்துல இருக்காது. ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு விதமான ஆழத்துல இருக்கும். இந்த அகழி கிட்டத்தட்ட இமயமலையை விட பெரிதான். இந்த படுகுழியில இமயமலையவே மூழ்கடிச்சிடலாம்னு சொல்றாங்க. சரி, இப்ப இந்த மரியானா பள்ளம் எப்படி வந்தது? சுருக்கமா ஐபிஎம்னு அழைக்கப்படுற மரியானா நிலத்தகடுகளால உண்டானது. பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி பசிபிக் நிலத்தகடும் சிறிய மரியானா நிலத்தகடும் ஒன்னோடு ஒன்னும் மோதினால பசிபிக் நிலத்தகடானது மரியானாவோட அடியில போனது. இதனால இந்த மாபெரும் அகழி உருவானது. இது 180 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது.
கடற்படையைச் சேர்ந்த சேலஞ்சர் என்ற கப்பல் தான் முதன்முதல்ல இந்த இடத்தோட ஆழத்தை 26,850 feet கண்டறிந்து உலகத்துக்கு அறிவிச்சது. 1875 ஒளி அதிர்வு முறையில இதை கணித்து சொன்னாங்க. இந்த கப்பலை பெருமைப்படுத்துற விதமா இந்த ஆழ்குழிக்கு சேலஞ்சர் படுகுழின்னு பெயரிடப்பட்டது. 1955 சைக்கோ என்ற ஆள் இல்லாத நீர்மூழ்கியும், அதுக்கப்புறம் 2009 நரையோஸ் என்ற மற்றொரு ஆள் இல்லாத நீர்மூழ்கியும் இந்த ஆழத்தை தொட்டுட்டு வெற்றியோட திரும்பியது. உலகத்துல உயரமான சிகரம்னு சொல்ற எவரெஸ்ட கூட ஆயிரக்கணக்கானவங்க தொட்டுட்டு திரும்பி வந்தாங்க. ஆனா இந்த நாள் வரைக்கும் மரியானா அகலியோட தரை வரைக்கும் போய் வந்தவங்க 4 பேர் தான். அதுல ஒருத்தர் உலகறிந்து புகழ் பெற்ற திரைப்பட இயக்குனரான ஜேம்ஸ் கேமரோன், மற்ற ஒருவர் அமெரிக்க கடற்படையைச் சேர்ந்த டான் வால்ஸ் ஜாக்கூஸ் பிகார்ட், அதுக்கப்புறம் 4வது ஒருத்தர் 2019 அமெரிக்கன் அண்டர்ஸ் எக்ஸ்பிளோரர் ஆன இவர் விக்டர் பிஸ்கோவா. இவர் 2 தடவை போயிட்டு வந்துட்டாரு. அதிக ஆழம் போறப்ப நீர்மூழ்கி கப்பல் கூட வெடிச்சு சிதறிடும்னு சொன்னீங்களே அப்படின்னு கேப்பீங்க. அதிக ஆழத்துல நீரோட அழுத்தத்தை தாங்கக்கூடிய ஒரு கருவியை வடிவமைக்க தேவை ஏற்பட்டப்ப கை கொடுத்தவர் தான் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஜீன் பிலிக்ஸ் பிகார்ட். இவரு முன்னாடி சொல்லப்பட்ட 2 பேர்ல ஒருத்தரான ஜாக்கஸ் பிகார்டோட தந்தை. இவரு பலூன்ல பறந்து பல சாதனைகளை படைச்சாரு. அப்படி பலூன்ல பறப்பதற்காக வடிவமைச்சிருந்த கருவியில நீர் குமிழியோட தத்துவத்தை பயன்படுத்தி சின்ன மாற்றங்களை செஞ்சு கடல் நீரோட அழுத்தத்தை தாங்கக்கூடிய ஒரு கருவியை வடிவமைச்சாரு. எடை குறைவா காணும் இயல்புடைய திரவத்தை ஒரு தொட்டியில கேப்சூல் வடிவிலான ஒரு இரும்பு உருளையை மேல அடைச்சு ஆழ்கடலுக்குள்ள செல்ல ஏதுவா இரும்பு பட்டைகளையும் மேல எழும்பி வருவதற்காக மின் மோட்டாரையும் இணைச்சாரு. ஆள் இல்லாம அனுப்பி பல முறை சோதனை செஞ்சு வெற்றி அடைஞ்சாங்க. இந்த கருவிய அதுக்கு பின்னாடி பலரால இன்னும் உபயோகப்படுத்தப்படுது. முதன்முதல ஒரு மனிதனை ஏத்திட்டு 13,700 feet வரைக்கும் ஆழம் போய் சோதனையில வெற்றியும் கண்டது. இந்த அகழியில சூடான நீர் கலந்துகிட்டே இருக்கும். அதோட வெப்பம் வந்து 450 degrees Celsius இருக்கும். ஆனா கடலோட அழுத்தத்தால கலக்கிற நீரால எந்த மாற்றமும் ஏற்படாது. அது எல்லாம் கருமை நிறத்துக்கு மாறுபடும். பிளாக் ஸ்மோக்கர்ஸ்னு இதை சொல்லுவாங்க. இதுல இருந்து ஒரு புரதம் வெளிப்படும். அந்த புரதத்தை உண்டு சில உயிரினங்கள்லாம் வாழ்ந்து 2017 26,800 feet ஆழத்துல ஸ்னெயில் ஃபிஷ்னு ஒரு உயிரினத்தை கண்டுபிடிச்சாங்க. ஆம்பிபாட்ஸ், இது ஒரு விதமான உயிரினம். இந்த உயிரினத்துல இருந்து ஒரு திரவம் வெளிவருது. அதுல இருந்து ட்ரக்ஸ், பிளாஸ்டிக்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் இது எல்லாத்தையும் இந்த உயிரினத்தை வச்சு உருவாக்க முடியுமா? அடுத்ததா டம்போ ஆக்டோபஸ், இது ரொம்ப பெருசா இருக்கும். இந்த மாதிரி ஒரு உயிரினத்தை பார்த்துருக்கவே முடியாது. அடுத்ததா ஆங்கிலர் ஃபிஷ், ஃப்ரில்டு ஷார்க், கோப்ளின் ஷார்க், பேரலை ஃபிஷ், சி குக்கும்பர், டீப் சி டிராகன் ஃபிஷ், வேம்பயர் ஸ்குவிட், ஜாம்பி வார்ம்ஸ், ஹோலோதூரியன்ஸ். எவ்வளோ வித்தியாசமா இதுவரைக்கும் கேள்விப்படாத உயிரினமா இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே மரியானா அகழிக்குள்ள உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி டெலஸ்கோப் ஆக்டோபஸ், மெகலடான், இந்த உயிரினங்கள் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே அழிந்த உயிரினம். ஆனா இப்ப கூட மரியானால இருக்கலாம்னு நம்புறாங்க. ஏன்னா இது அதிகமான அழுத்தத்தை தாங்கக்கூடியதால இது இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல மர்மங்கள் நிறைஞ்சதுதான் இந்த மரியானா அகழி. இன்னும் பல மர்மங்கள் இந்த மரியானா அகழிக்குள்ளே இருக்கு. அது என்னன்னு தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தின தகவல் வரும்போது இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.